நண்பர்களே, நான் உங்கள் நீரா மணிகண்டன். நம்ம நண்பர் பால்பாண்டி வந்து வீம்பு அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு குறும்படம் எழுதி இயக்கியிருக்கிறாரு. அந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஆகஸ்ட் 20 வெளியாயிருந்தது. அந்த போஸ்டரே என்னை பயங்கரமாக எனக்குள்ளே நிறைய அதிர்வுகளை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம், நிறைய யோசிக்க வச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் வந்து சொல்லியிருப்பாரு, ஒரு கவிதை வந்து உங்களை கலவரப்படுத்தணும், அப்படி இல்லைனா ஒரு கவிதை உங்களை உறங்க விடக்கூடாது, அப்படி இல்லைனா கொஞ்சமாவது அந்த கவிதை உங்களை யோசிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி தான் இந்த படைப்பும், அதாவது இந்த ஒரு போஸ்டரே பல அதிர்வுகளை எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மௌனமாகவே இவ்வளோ விஷயங்கள் அது பேசியிருக்கு அப்படிங்கும்போது, அந்த படத்துக்குள்ளாக அவர் எவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நானும் உங்களை மாதிரியே ரொம்ப ஆவலாக இருக்கேன். அந்த போஸ்டரில் ஒரு அப்பா ஒரு மகன் ரெண்டு பேருமே ஒரு கிழிந்த ஆடையோட ஒரு ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் கைகள்லையுமே ரெண்டு பொதி மூட்டைகள் சுமந்தபடி நின்று கொண்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்வையிலேயே ஒரு ஏதோ ஒரு இயலாமை, ஒரு வாழ்வின் போதாமை, அது ரொம்ப அப்பட்டமாக அதில் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அது ரொம்ப ஆழமாக சொல்லப்பட்டிருந்துச்சு. என்னுடைய கவிதைகளில் கூட நான் சொல்லியிருப்பேன், கிழிந்த ஆடையோடு ஒரு மனிதன் தன்னை கடக்கும் போதெல்லாம் துணிக்கடை பொம்மைகள் இங்கும் அங்குமாய் எங்கோ பார்த்து நின்று கொள்கின்றன. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் அந்த பொம்மைகள் கூட அந்த மனிதனை பார்க்க முடியாமல் இங்கும் அங்குமாய் எங்கோ பார்த்து நின்று கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி நான் எழுதியிருப்பேன். அந்த கவிதையை கூட இது ஞாபகப்படுத்துச்சு. அந்த வகையில் நம் மண் சார்ந்த கலைஞர்களை, படைப்பாளிகளை, இலக்கியவாதிகளை நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு வர எடுத்து காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வகையில் செப்டம்பர் 15 நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான நம்ம ஊர் நம்ம கெத்து யூடியூப் சேனலில் அந்த வீம்பு அப்படிங்கிற குறும்படம் வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் நம் மண் சார்ந்த கலைஞர்களை, படைப்பாளிகளை நம்ம வெளியே எடுத்து காட்டணுங்கிற விதத்தில் நம் எல்லோரும் இந்த குறும்படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஃபைலை பாதுகாப்பாக தெரியல, ஃபைலங்கய்யா வேலைக்கு வரும்போது அந்த வேலை பார்த்துருவோம் இந்த வேலை பார்த்துருவோம் சொல்கிறது, இங்கே வந்து ஒரு வேலையும் கிளியராக பார்க்குற கிடையாது. அந்த ஃபைலோட வேல்யூ என்னென்னு தெரியுமா? அந்த கிளைண்ட் நீ நீயே பதில் சொல்ல. நீ படிக்கவும் மாட்டா, சும்மா கிடக்கு, அதையே வீட்டை கத்துட்டு கிடக்கணுமே. பழைய பேப்பர் கணக்கு போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஏன், நேத்து கூட ஒரு மூட்டையை எடுத்து வேலைக்கு போட்டுட்டேன், இப்போ அதுக்கு என்ன? ஏண்டா போக முடியாது? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா போவேண்டா, நான் நம்புறேன்.
அதனால நான் அதை ஆசைப்படுறேன். என்னது இது, முக்கியமானது போல. கொடுப்போமா கொண்டு போயிருவோமா? அவங்க பண்ண தப்பை நம்ம ஏன் பண்ணிக்கிட்டு?